ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நிறைய சாப்பிடுங்க, வெயிட்டை குறைங்க. இதை தம்ப்நெயிலில் பார்த்து இங்கே பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ ரெண்டு விஷயத்துக்காக பார்க்க வந்திருப்பீங்க. ஒன்று, கியூரியாசிட்டி, நிறைய சாப்பிட்டு எப்படி வெயிட் குறைக்க முடியும், என்ன தான் சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு வந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா, நான் எப்பவும் சாப்பிட்றதோட கம்மி பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன் வெயிட் லாஸ்க்காக, நானே வெயிட் குறைய மாட்டேங்கிறேன், நிறைய சாப்பிட்டு எப்படி வெயிட்டை குறைக்க முடியும்னு கடுப்பாகி பார்க்க வந்திருப்பீங்க இல்லையா. நான் போய் எதுவும் சொல்லலைங்க. நான் எதை மீன் பண்ணி நிறைய சாப்பிட்டா வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றது மூணு மேக்ரோ மூலயமா நம்ம பாடிக்கு ஃபியூவல் கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ஸ்கூல் டேஸ்லேருந்து படிச்சுட்டு வந்துட்ருக்கோம். ஒன்று ப்ரோட்டீன், ஒன்று ஃபேட், இன்னொன்று கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இது மூணு மூலயமா தான் நம்ம உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குது. ஸோ இந்த மூணுல ஃபேட் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம் ஃபேட்டில் 9 கேலரிஸ் எனர்ஜி கிடைக்குது. மீதி ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ், இது ரெண்டுலையுமே ஒரு கிராமில் 4 கேலரிஸ் கிடைக்குது. ஸோ நிறைய கேலரிஸ் கொடுக்கறது எதுங்க? ஃபேட், கொழுப்பு. ஸோ நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு மீன் பண்ணுறது, நிறைய எனர்ஜியை கொடுக்குற ஃபேட்டை சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஃபேட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது. இதை கேட்டோன்னே இன்னும் குழம்பியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இதுவரைக்குமே கேள்விப்பட்டிருக்கிறது என்னது அப்படின்னா, ஈட்டிங் ஃபேட்ஸ் மேக்ஸ் அஸ் ஃபேட். நம்ம சாப்பிட்டோம், கொழுப்பு சாப்பிட்டோம்னாலே அது அப்படியே போய் போய் கொழுப்பாக ஸ்டோர் ஆயிரும், அதனாலேயே ஃபேட் வெயிட் கூடும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதையுமே தப்புன்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ஃபேட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது, அது டென்ஸ்டு எனர்ஜியாக நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குற ஒரு ஃபியூவலாக இருக்கும். ஆனால் அது எப்படி கரெக்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்துக்கள் உள்ளதை கம்மியாக்கிட்டு இந்த ஃபேட்டை சாப்பிடும்போது உள்ள என்ன மேஜிக் நடக்குது. எப்பவுமே நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்துக்கள் உள்ள ஐட்டங்களையாக நம்மளோட மேஜர் போர்ஷனாக நம்மளோட டயட்டில் இருக்கும்போது அது என்ன நடக்குது, சாப்பிட்ட உடனே நம்ம பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிருது. அந்த குளுக்கோஸ் லெவலில் அதிகமாயிருச்சுன்னா அது பாய்சன், டாக்ஸிக் மாதிரி. இம்மிடியட்டாக அந்த பிளட்ல இருந்து அந்த குளுக்கோஸை கிளியர் பண்ணுறதுக்கு வர்றது தான் இன்சுலின் ஹார்மோன், பேன்க்ரியாஸ்லேருந்து வருது. அதனால தானே நம்ம எப்போ பார்த்தாலும் பிளட் குளுக்கோஸ் லெவல் என்னது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கோம், டயபெட்டிக் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம காப் சாப்பிட சாப்பிட அது எல்லாமே செயின் ஆஃப் குளுக்கோஸ் தான். ஒன்லி ஸ்வீட் சாப்பிட்டாதான் குளுக்கோஸ்னு கிடையாது. இட்லி, தோசை, பொங்கல், ரைஸ், சப்பாத்தி எல்லாமே வந்து செயின் ஆஃப் குளுக்கோஸ் தான். அது போனோடனே காப் சாப்பிட்ட உடனே குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது பிளட்ல, அதை கிளியர் பண்ணி கம்மி பண்ணுறதுக்காக நமக்கு பான்க்ரியாஸ் மூலயமா சுரக்கிற இன்சுலின் ஹார்மோன் அங்கே வருது. நம்ம எல்லாருமே இதே வேலை, இந்த இன்சுலினை பற்றி மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கோம். இன்சுலின் இருக்குன்னா அதே மாதிரியே பான்க்ரியாஸ்லேருந்து சுரக்கிற இன்னொரு ஹார்மோன் இருக்கு, அதுக்கு பேர் குளுக்கோகான். ஒரு டே அண்ட் நைட், மூன் அண்ட் சன், எப்படி அப்போசிட் சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த இன்சுலின் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல குளுக்கோகானுக்கு வேலையே இல்லை, வராது. எப்போ இந்த இன்சுலின் ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த இடத்துல வேலை செய்ய வர்றதுதான் இந்த குளுக்கோகான் ஹார்மோன். அப்போ இப்போ ரொம்ப குழப்பாதீங்க, பாயிண்ட்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அப்படின்னா, இப்ப என்ன சொல்றேன்னா, நான் மாவு சத்துக்கள் உள்ளதா நம்ம சாப்பிடும் போது அந்த இன்சுலினுக்கு வேலை வந்துகிட்டே இருக்கு. இப்போ மாவு சத்துக்கள் உள்ளதை குறைச்சிட்டு நம்ம நல்ல ஃபேட், நல்ல கேலரிஸ் கொடுக்குற, எனர்ஜி கொடுக்குற நல்ல ஃபேட்டு சாப்பிடும்போது, அந்த ஃபேட்டு கூட சேர்ந்து ப்ரோட்டீனும் சாப்பிடும்போது இந்த மாதிரி இன்சுலின் ஸ்பைக் ஆகாது. அப்போது இன்சுலின் ஸ்பைக் ஆகலைனாலே எந்த ஹார்மோன் வரும்னு பார்த்தோம், குளுக்கோகான். அந்த குளுக்கோகானோட என்ன ஒரு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளுக்கோகான் ஹார்மோன் நம்மள்ட்ட உடம்புல ஸ்டோர் ஆகி இருக்கிற எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ண வைக்குது, நம்ம பாடிக்கு, பாடி செல்ஸுக்கெல்லாம் அதை ஃபியூவலாக கொடுக்குது. ஸ்டோர் ஆகி இருக்கிற ஃபேட் எல்லாத்தையுமே அது எனர்ஜியாக மாற்றுது. ஸோ நம்ம ஃபேட் சாப்பிட்றோன்னா சரியான முறையில் காப்ஸை கம்மி பண்ணிட்டு ஃபேட்டை எடுத்துக்கிறோம்னா அது உள்ளே போய் மேஜிக்கலாக உள்ளே இருக்கிற ஃபேட்டையே நமக்கு கரைச்சி அதை ஃபியூவலாக மாற்றி நமக்கு யூஸ் பண்ண வைக்குது. ஸோ இதைத்தான் நான் நிறைய சாப்பிடுங்க வெயிட்டை குறைங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஃபேட்டை சாப்பிட்டோன்னா உள்ளே இருக்கிற ஸ்டோர்டு ஃபேட்டுமே நமக்கு ஃபியூவலாக யூஸ் ஆகுது. ஆனால் சரியான முறையில் சாப்பிட்றது எப்படின்னு பார்த்தோம், காப்ஸை குறைச்சிட்டு இதை எடுத்துக்கணும். ஸோ ஃபேட்டு என்னெல்லாம் இருக்குது ஃபேட்டு லிஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நல்ல கொழுப்பு. அதே மாதிரி பட்டர், நெய், தேங்காய் பால், க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம், சீஸ். ஐயோ, இதெல்லாம் பார்த்தாலே அலறி அடிச்சுட்டு ஓடுமே, வெயிட் போடும்னு நீங்கள் இப்போ இதெல்லாம் சாப்பிட்றலாம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு குஷியாகிறீங்களா? கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. சரியான முறையில் மேக்ரோவை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட தெரியணும், அது மட்டும்தான். ஸோ காப்ஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபேட்டை எல்லாத்தையும் சேர்க்கலாம். அதுக்காக தேங்காய் எண்ணெயும் பட்டரமாக எடுத்து குடிக்க முடியும். அதை எது கூட சாப்பிடணும், எப்படி சாப்பிட முடியும்னா, அதை அழகாக பிளெண்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் நம்ம நல்ல ப்ரோட்டீனை எடுத்துக்கிட்டு, அந்த ப்ரோட்டீனுக்கு ஒரு குக்கிங் மீடியமாக நீங்கள் இந்த ஃபேட்டை எடுத்து சாப்பிடுங்க.
ப்ரோட்டீன் ஃபார் நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுங்கிறத பல தடவை நம்ம பார்த்துருக்கோம். அது கூட சேர்ந்து இந்த ஃபேட் உள்ளே போகும்போது இன்சுலினுக்கு ரெஸ்ட் கொடுத்து குளுக்கோகான் ஹார்மோனை கொண்டு வந்து நம்ம உடம்புல உள்ள ஸ்டோர்டு எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு நல்ல ஃபேட் லாஸ் பண்ண வைக்கும். ஸோ ஃபேட் டு ஃபிட் ஆகிறதுக்கு அந்த ஃபேட்டையே யூஸ் பண்ணுங்க. நீங்களும் கொழுப்பை நல்லா சாப்பிடுங்க, பயப்படாமல் சாப்பிடுங்க, காப்ஸை கம்மி பண்ணிட்டு ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.